இந்த செகண்ட் எனது உயிர் பிரிந்தாலும் எந்த ஒரு வலியும் எந்த ஒரு வேதனையும் இன்றி ஆனந்தமாக இந்த உடலை விட்டு இந்த ஆன்மாவானது வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறலைன்னா அவ்வளவு பெயின் கொடுக்கும். நீங்கள் என்னதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த வலி வேதனை அந்த அவமானம் என்பது உங்களுக்குள் இருக்கும்போது ஒவ்வொரு முறை அதை நீங்கள் நினைக்கும் போது எவ்வளோ வலி வேதனை உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினச்சி பாருங்கள். அப்போது சம்பவம் என்பது உடனே முடிஞ்சிருது, ஆனால் அந்த நினைவுகள் என்பது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னெல்லாம் பதிவுகள் இருக்கோ அத்தனை பதிவுகளை விஷுவலாக காட்டும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் காட்டும், அப்படின்றதுக்குள்ளே காட்டும், பட 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 படம் போகும். குருவே சரணம். வணக்கம் மகாவிஷ்ணு தம்பி, காசியிலேருந்து எங்களுக்கு தீட்சை கொடுத்தீங்க சிவராத்திரி அன்னைக்கு. நான் வந்து தீட்சை எடுத்தோம், ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அது சொல்ல வார்த்தைகளே இல்லை, எப்படி சொல்லதுன்னு தெரியல, மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் கிடைக்க உண்மையிலுமே என்ன புண்ணியம் பண்ணோம், இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு கைமாறு செய்யப்படுறோன்னு தெரியல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அப்படியே சொல்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக சாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரிந்தே ஆக வேண்டும். இதுதான் இறப்பின் ரகசியம். இந்த இறப்பின் ரகசியம் அப்படின்றது தெரியவில்லை என்றால் நிச்சயமாக வாழ்கிற வாழ்க்கை என்பது நரகமாக மாறிவிடும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுது இன்றைக்கி மனிதர்களுக்கு. எதை வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம், யாருமே நம்மளை கவனிக்கலை, எதுவுமே நோட்டிஃபை ஆகலை. நம்ம ஒரு ரூம்குள்ளே தனியாக இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அது எப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிய போகுது. நம்ம வந்து யாருக்கு தெரியாமல் ஒரு தப்பான விஷயத்தை, ஒரு அதர்மம் சார்ந்த விஷயத்தை யாருக்கு தெரியாமல் பண்ணுறோன்னா யார் கண்டுக்க போகிறாங்க, இதெல்லாம் எப்படி நோட்டிஃபை ஆக போகுதுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. இறைவன் எங்கேயோ உட்கார்ந்து உங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றதே தவறான கூற்று தான். இறைவன் என்பவன் யார்? புருவ மத்திக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசமாகிய அந்த அருட்பெரும் ஜோதி என்பது தான் இறைவன். இதுதான் லைட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வள்ளலார் இதை அருட்பெருஞ்சோதிங்கிறாரு, மற்றவர்கள் வந்து கற்பனை கடந்த ஜோதி அப்படின்றாங்க, இன்னொருத்தங்க சில பேர் சிந்தனை கெட்டாத சிவரூபம் அப்படின்றாங்க. பேர் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ஆன்மஸ்வரூபமாகிய அந்த ஜீவன் அப்படின்ன கூடிய அந்த ஜீவாத்மா என்பது இதுக்குள்ளே இருக்குது. பல வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இறக்கும் தருவாயில் எப்படிப்பட்ட வலியும் வேதனையும் ஒரு மனிதன் அனுபவிப்பான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டதென்றால் இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக மாறிவிடும். ஏன்னா பயம் ஜாஸ்தி வரும், வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி தெளிவாக வாழ்கிறது அப்படின்ற பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை மேலே இருந்து நோட் பண்ணல, இங்கேருந்து மேலே இருந்து நோட் பண்ணுற முதல் நல்லா புரிஞ்சுக்க. என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்ன்றாங்க. அப்படின்னா என்ன? இந்த என்ஜான் அதாவது உடம்புன்றது எவ்வளோ பெருசு, இதையே வெறும் ஜான் அப்படின்றாங்க. என்ன காரணம்னா இந்த ஜானாகிய இந்த உடம்பை இந்த சிரசு அப்படின்ற இந்த பகுதி தான் மொத்தமாகவே இயக்குகிறது. அப்போ இந்த மொத்த பாடியும் கீழே இருக்கிறது இயங்கணும் அப்படின்னா இந்த கழுத்துக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய விசுத்தி ஆக்னியா சகசரா அப்படின்ற இந்த மூணு சக்கராசும் ரொம்ப ப்ராப்பராக இயங்கணும். இதனால்தான் என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்ன்றாங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். எங்கே? இந்த புருவ மத்திக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இறைவன் எங்கேயோ இருந்து நோட் பண்ணுறாருலாம் கிடையாது. நீங்கள் விடக்கூடிய மூச்சு, பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள், உங்களது சிந்தனைகள், உங்களுடைய கருணை உள்ளமான நீங்கள் கருணையோடு செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். அப்போ என்ன ஆகும்? அதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதனால தான் ஒருத்தன் நல்லா பிறக்கிறான், ஒருத்தன் நல்லா இல்லாமல் பிறக்கிறான், ஒருத்தன் கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்கிறான், ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அவர் அவர் செய்த வினைகள் செயல்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. 100 கோடி ரூபா லாட்ரி சீட்டில் விழுந்தாலும் கர்ம வினை தான், 100 கோடி ரூபா நீங்கள் பிஸ்னஸை இழந்தாலும் கர்ம வினை தான். நீங்கள் செய்த செயல்கள் உங்களை வழி நடத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த செகண்ட் என்னோட உயிர் பிரிய போகிறது என்றால், இந்த செகண்டு என்னோட வாழ்க்கையில் இப்போ என் உயிர் போக போகுது, நான் எனவே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உயிர் போகும்போது ஆனந்தமாக பிரிய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த செகண்ட் எனது உயிர் பிரிந்தாலும் எந்த ஒரு வலியும் எந்த ஒரு வேதனையும் இன்றி ஆனந்தமாக இந்த உடலை விட்டு இந்த ஆன்மாவானது வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறலைன்னா அவ்வளவு பெயின் கொடுக்கும். வெறும் பெயின் சொன்னோன்னே அது எப்படிப்பட்ட பெயின் உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க, வலிக்குங்க, வேதனையாக இருக்குங்க, அதோட கஷ்டம் உங்களுக்கு அனுபவிச்சாதாங்க தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி என்னன்றது தெரியும். இல்லாட்டினா அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ரகசியத்தை உணர்ந்த ரகசியத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் சொல்கிறேன், நன்றாக கேட்டு தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன். உங்களது செயல்கள் நல்ல செயல்களாக மாறவில்லை என்றால் இறுதி நாட்கள் மிக மோசமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது உயிர் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வலி, வேதனையை அனுபவிப்பீங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை ஒரு முக்கியமான அவார்டு ஃபங்க்ஷனில் உங்களை கொண்டு போய் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு முக்கியமான அவார்டு நீங்கள் வாங்க போகிறதா வச்சுப்போம். அவார்டு வாங்க போகும்போது அந்த மொத்த கூட்டமும் உங்களை கிளாப்ஸ் பண்ணி வரவேற்று அற்புதமாக நீங்கள் செயல்களுக்கு செய்த செயல்களுக்கு பாராட்டு தெரிவித்து அந்த அவார்டை கொடுக்க போகிற நேரத்தில் டக்குன்னு ஒருத்தன் உள்ளே புகுந்து உங்ககிட்ட இருக்கிற மைக்கை பிடிங்கி உங்களை கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டுறான், அசிங்கப்படுத்துகிறான், காயப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். உங்களது பழைய கால சிந்தனைகள் எல்லாத்தையும் சொல்லி, பழைய கால செயல்கள் எல்லாத்தையும் சொல்லி, நீங்கள் என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல செயல்கள் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாலும் உங்களோட பழைய காலத்தை பற்றி பேசும்போது எப்பேற்பட்ட வலி வேதனையை அது உங்களுக்கு கொடுக்கும். அப்படி ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தையில் திட்டும்போது, காயப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்க்குறான் அப்படின்னா அது உங்களுக்கு எப்பேற்பட்ட அவமானத்தை விளைவிக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களால் அதுலேருந்து உடனே வெளியில் வர முடியுமா? ஞானத்தன்மையில் இருக்கிறவங்க ஒரு செகண்டில் வெளில வந்துடுவாங்க. அதை விட்டுருங்க, நான் காமன் பீப்புளுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது பூராமே இப்போ காமன் பீப்புளுக்கு தான். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த வலி, வேதனை, அந்த அவமானம் என்பது உங்களுக்குள் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் நினைக்கும் போது எவ்வளோ வலி வேதனை உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினச்சி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்டே எடுத்துங்க. நீங்கள் அவமானப்படுத்தப்படும் போது, இல்லை நீங்கள் காயப்படும் போது, உங்களை அசிங்கப்படுத்தும் போது எவ்வளோ வலி வேதனைக்குள்ளே நீங்கள் ஆளாயிருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சம்பவம்ன்றது ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் நினைக்கும் போதும் எவ்வளவு வலி வேதனை உங்களுக்கு அது கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது சம்பவம் என்பது உடனே முடிஞ்சிருது, ஆனால் அந்த நினைவுகள் என்பது வருஷ கணக்கில் உங்களை வச்சு செய்யுது. எப்போல்லாம் அதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மனம் வலிக்கிறது, வேதனை அடைகிறது, வருத்தப்படுகிறது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு சம்பவமே உங்களது மனதில் பதிந்து வருஷ கணக்கில் வலியும் வேதனையும் ஏற்படுத்தும் என்றால், நீங்கள் தவறான செயல்களை செய்து, தப்பான விஷயங்களை செய்து, இன்னும் அவமானப்படுத்தப்பட்டது, காயப்படுத்தப்பட்டது, உங்கள் மேலே தப்பாக இருந்தது, இந்த மாதிரியான செயல்கள் நிறையா உங்கள் மனதில் பதியும் போது அதை எப்படி கையாள்வது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இது எப்படி கொண்டு போகும்? நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு பதிவும் உங்கள் மனதில் பதியும். நீங்கள் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பதியும் உங்கள் மனதில் பதியும். பதிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த செகண்ட் உயிர் போகுதுன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மனம் பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகத்தில் பயணிக்கும் அந்த செகண்ட். அப்போ என்ன பண்ணுன்னா, உயிர் போன தருவாய்க்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்னெல்லாம் பதிவுகள் இருக்கோ அத்தனை பதிவுகளை விஷுவலாக காட்டும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் காட்டும், அப்படின்றதுக்குள்ளே காட்டும், பட 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 படப்படன்னு போகும். அப்போ நீங்கள் செய்த செயல்கள் மொத்தமும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா, சந்தோஷமாக இருந்ததுன்னா, கருணையின் அடிப்படையில் அந்த பதிவுகள் இருந்ததுன்னா, அந்த பதிவுகள் வர 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 ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப ஹாப்பியாக உங்கள் உயிர் பிரியும். ஆனால் இந்த பதிவு இருந்தால் அடுத்த பிறவி என்பது உண்டு. பதிவே இல்லைன்னா படார்னு உயிர் போயிடும், இது முக்தி. நல்ல பதிவுகள் இருந்ததுன்னா அடுத்த பிறவி என்பது உண்டு, ஆனந்தமாக உயிர் பிரியும். தப்பான பதிவுகள் மட்டும் வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு வருஷமாக எப்படி வலி வேதனையை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ ஒவ்வொரு செயல்களையும் அந்த சம்பவத்தை நினைக்கும் போது எவ்வளோ வலி வேதனை பையனை கொடுத்துச்சோ, அந்த மாதிரியான செயல்கள், அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் மனதில் பதிந்திருக்கும் போது அவ்வளவு வலியும் வேதனையும் அந்த உயிர் போகிற தருவாயில் செம ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். அப்போ எவ்வளோ வலியை கொடுக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். பல்லாயிரக்கணக்கான பதிவுகள், பல லட்சக்கணக்கான பதிவுகள், எல்லாமே ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கீங்கன்னா வலியும் வேதனையும் மிக உயர்ந்த கட்டத்தில் இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும், பியர் பண்ண முடியாத அளவில் இருக்கும். அடுத்த பிறவி என்பது மிகவும் மோசமாக இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், பதிவே இல்லாமல் இருந்தீங்கன்னா முக்தி மோட்சம், நல்ல பதிவு இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை அடுத்த பிறவியில், கெட்ட பதிவு இருந்ததுன்னா மோசமான வாழ்க்கை அடுத்த பிறவியில். இதுதான் இறப்பின் ரகசியம். புரிந்து கொள்ளுங்கள், உங்களது வாழ்க்கையை எப்படி வாழ போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, கர்ம விதியிலேயே இல்லைன்னா கூட நீ வந்து உழைச்ச அப்படின்னா உனக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்கின்றார். இதை எதுக்கு, இதை எழுதுறதுக்கு எதுக்கு தெய்வ புலவர்? இது வந்து சாதாரண அர்த்தம், அப்படி கிடையாது.
கர்ம விதியிலே உனக்கு ஒரு நல்லது நடக்கலை அப்படின்றது இருந்தாலும் கூட முயற்சி, எந்த முயற்சி, கருணையின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, தன் மெய் வருத்த அந்த கருணையின் அடிப்படையில் இந்த செல்ஸ் மொத்தமும் மாறும்போது கூலி தரும், எந்த கூலி தரும், முக்தி எனும் அந்த கூலியை உங்களுக்கு கொடுக்கும். இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அகங்காரம் இல்லாமல் செயல்படுங்கள். நல்ல பதிவுகளாக ஏற்றுங்கள். ஞானத்தன்மையில் இருக்கிறவங்க பதிவே இல்லாமல் செயல்படுங்க. பதிவே இல்லாமல் எப்படி செயல்படுறது? நிஷ்காமிய கர்மாவாக செயல்பட வேண்டும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம். பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகிய நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில், நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.